இன்னைக்கு நாம சமைக்க போறது கிராமத்து முறைப்படி மிளகாய் கறி. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மிளகாய் கறி செய்ய கடாயை வச்சுக்கலாம். மிளகாய் கறிக்கு தேங்காய் சேர்த்துனா அது சுவைய தனியா இருக்கும். இப்ப தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப விதை நீக்கின வர மிளகாய் போட்டுக்கலாம். கீறி வச்ச தேங்காய் பருப்பு, கருவேப்பில சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்ப கல்லுப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப கோழிக்கறி சேர்த்திக்கலாம். கறி போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊத்திக்கலாம். கறி போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்ப சிம்ல வச்சுக்கலாம். அடுப்ப 10 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப எடுத்து பார்க்கலாம். மிளகாய்கறி ரெடி ஆயிருச்சு. மல்லித்தலை போட்டுக்கலாம். ஃபைனல் டச்சா மிளகாய் கறிக்கு மேல தேங்காய் ஊத்தணும். அதோட சுவையே தனியா இருக்கும். தேங்காய் மிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். கறி வச்சு தேங்காய் பருப்பு தேங்காயோட மனத்துக்கும் இந்த கோழி கறிக்கும் சுவையே தனியாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.